வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது சேது. இன்றைக்கு இதை பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் பழங்காலத்து கோயிலோட வரலாறு, பழமொழிகள், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஸ்டோரிஸு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்க மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மோட்டிவேஷன் ஸ்டோரி, இது வந்து ஸ்டோரி கிடையாது, இது கதை கிடையாது, இது உண்மையாக நடந்த விஷயம். இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டு முடிக்கும் போது உங்ககிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பாப்புலர் ரிசர்ச் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ரேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த எலிகள் இருக்கு இல்லையா, இந்த எலிகளை வந்து அதோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டியை செக் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சிடுறாங்க. அது ஒரு 15 நிமிஷம் தாக்கு பிடிக்குது. தாக்கு பிடிச்ச பின்னாடி அது இறந்து போயிடுது. இது மூலமா அது என்ன தெரியுது, அதோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி 15 நிமிஷம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாப்புலர் யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு செட் ஆஃப் எலிகளை தண்ணிக்குள்ள போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வைக்கிறாங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி 14வது நிமிஷத்துல அந்த எலிகள் எல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டு அதுக்கு ஒரு நிமிஷம் ப்ரீத்திங் ஸ்பேஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து அந்த எலிகளை தண்ணிக்குள்ளே போடுறாங்க. இப்போ நாம் என்ன யோசிப்போம், அது ஒரு 15 நிமிஷம் தான் அதோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி, 15 நிமிஷம் கழிச்சு அது இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நாம் நினைப்போம். அப்படி கிடையாது, நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்ம கட்டி போங்க. அது வந்து 2.5 நாட்கள், அதாவது 60 மணி நேரத்துக்கு மேலே தாக்க பிடிச்சி அதுக்கப்புறம்தான் அது கிவ் அப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால் யாராலையும் நம்ப முடியாது. இது மூலமாக அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அந்த எலி வந்து முதல்ல போட்ட எலிக்கு அதை யாரும் காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கை அதுக்கு இல்லை, அதனால 15 நிமிஷத்தில் அது இறந்து போயிடுச்சு. ஆனால் 2வது செட் ஆஃப் எலி போட்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில், அந்த கான்ஃபிடென்ஸில் அது வந்து உயிருக்காக போராடிட்டு இருந்துச்சா, அந்த 60 மணி நேரம் உயிருக்காக போராடி அதுக்கப்புறம் அது இறந்து போயிருக்குது. இது மூலமாக, இந்த கதை மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை அதிகமாக வச்சோம் அப்படின்னா, நமக்காக யாரோ இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது மாதிரி நம்ம ஒரு நம்பிக்கையை நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் உயர்ந்து போயிட்டே இருக்கலாம், எங்கேயும் தோய்வடைய மாட்டோம் அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்தாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.